ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இந்த பானத்தை குடிச்சா போதும், கை கால் இடுப்பு முதுகு கழுத்து வலி போயிடும், உடல் சுத்தமாகும், ஹெல்த்தி பாடி பெயின் ஜூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த பானம்னு சொன்ன இல்லையா, அது என்ன பானம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி இதுல உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து பாத்துரலாம். இந்த பானத்தை வாரத்துக்கு 2 நாள் நீங்க வீட்லயே செஞ்சு குடிச்சிட்டு வரலாங்க. இடுப்பு வலி, கை கால் வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இது எல்லாமே சரியாயிடும். இந்த வலி எல்லாமே வயதானவங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப சின்ன வயசுல எல்லாருக்குமே இந்த வலிகள் எல்லாம் வந்து வருது, சகஜமாயிருது. இந்த பானத்தை நீங்க செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா வலியுமே பறந்து போயிடும். உடம்புல ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். குடலை சுத்தம் செஞ்சு மலச்சிக்கல், வாயு பிரச்சனை வராம தடுக்கும். சோ இதை எப்படி நம்ம தயாரிக்கலாம் வாங்க பாக்கலாம். இப்போ நம்ம ஒரு கேரட் எடுத்துக்கணும். கேரட்டை நல்ல தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கும் போது சீனர்கள் இந்த கேரட்டை தான் யூஸ் பண்றாங்க. இத பச்சையா சாப்பிடலாம், இல்லனா ஜூஸா போட்டு கூட நீங்க குடிச்சிட்டு வரலாம். இதுல அதிக மருத்துவ குணங்கள் இருக்கு. கேரட்ல பொட்டாசியம், விட்டமின் A, B, 6, K, 1, மினரல், விட்டமின் எல்லாமே இருக்கு. இந்த கேரட் பாத்தீங்கன்னா மூட்டு வலியை குறைக்க ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்ல, எலும்புகளை உறுதிப்படுத்துது, ரத்த அழுத்தத்தை குறைக்குது, கண் பார்வையை கூர்மையாக்குது, புரோட்டீன் நம்ம உடம்புல அதிகரிக்கும். சோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இந்த கேரட்டுக்கு இருக்கு. அடுத்ததா வாழைப்பழங்க. சோ ஒரு பனானாவை நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை வந்து தோலை உரிச்சிட்டு இதையும் சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணிக்கணும். நம்ம உடல் வளர்ச்சிக்கு ஏற்ற எல்லா சத்துக்களும் இந்த வாழைப்பழத்துல இருக்கு. டெய்லி ஒரு வாழைப்பழத்தையும் ஒரு கிளாஸ் பாலையும் நீங்க குடிச்சீங்கன்னா உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். மூட்டு வலி, முழங்கால் வீக்கம், இது எல்லாத்தையும் போக்கும். மூட்டு வலி, முழங்கால் வீக்கம், இது எல்லாத்தையும் போக்குறதோட மட்டும் இல்லாம உடல் சம்பந்தமான நோய்களும் தீரும். இதுல அதிக அளவுல பொட்டாசியம் இருக்குங்க. இது தசை வலியை குறைக்க உதவுது. இதுல உள்ள நார்ச்சத்துக்களும் உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும். சோ வாழைப்பழத்தையும் எப்படி சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணிக்கணும். அடுத்ததா சின்ன அளவு வெங்காயத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஆனியன் எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்துல விட்டமின் C, B, A எல்லாமே இருக்கு. ஆனியன்ல எல்லா சத்துக்களும் இருக்கு. சோ இது நம்ம உடம்புல ரத்தம் உறையறத தடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆனது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. வெங்காயம் பொதுவா உடல்ல உள்ள வீக்கத்தை குறைக்கும், வலியையும் போக்கும், எலும்புகளுக்கு உறுதியை கொடுத்து அது முறிஞ்சு போகாம பாதுகாக்கும். சோ ஃபைனலா இப்ப நாம நறுக்கி வச்சிருக்கிற கேரட், வாழைப்பழம், வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில போட்டு 1/4 ஸ்பூன் குறைவா மஞ்சள் பொடி நீங்க சேர்த்துக்கலாம். மஞ்சள் வந்து வலியை தீர்க்கக்கூடியதுங்க. சோ இப்போ 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதெல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து வடிகட்டாம நீங்க அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லா வலியுமே உடனே பறந்து போகும். அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.